हर नमः पार्वती पतजे हर हर महादेव तेन्नाडुडैगा शिवने पोत्री जन्नाट्टवर्क्कुम् इरैवा पोत्री ऐरावतेश्वरम् एनम् तिरुकोट्टारु मिक अलगान पुरादानमान ओरु शिवालयम् तिरुकोट्टारु एन पाडल् पेट्र शिवालयंगलिले पुगळ्ंदुरैक्कप्पट्ट पुण्णिजपदि திருஞான சம்பந்தரால் புகழ்ந்துரைக்கப்பட்ட அதி அத்தமான ஒரு ஆலயம். திருவிளையாடல் புராணத்திலே ஐராவதம் சாபம் தீர்த்த படலம் நிகழ்ந்த புண்ணிய பூமி இது. மூலவர் ஐராவதீஸ்வரர் உமையம்பிகை சுகந்த குந்தலாம்பிகை வண்டமர் பூங்குழலி எனும் மங்களகரமான திருநாமம். புண்ணிய தீர்த்தம் வைகை என அழைக்கக்கூடிய வஞ்சியாறு, ஸ்தலவிருஷம் பிரபால மல்லிகை எனும் பவடமல்லி. உன்னதமான ஒரு சிவாலயம் இது. இந்த சிவாலயத்திலே வந்து நாம் வழிபாடு செய்யும்போது தான் எனும் செருக்கு அற்று நான் எனும் உன்ன நிலையில் உன்முகமாக ஆன்ம தரிசனம் கிடைப்பதற்குறித்தான புண்ணிய பூமி. தேவலோகத்தில் தேவேந்திரன் விருத்ராசுர சம்ஹாரத்திற்கு பிற்பாடு சிவபூஜை பண்ணி இந்திர பதவியை அடைஞ்சு ஐராவதத்தில் ரதத்தில் பவனி வந்துட்டுருக்கான். எல்லாரும் வரா தேவேந்திரனை பார்க்குறா. தேவர்கள் எல்லாம் அவர்களோடையே தூர்வாச மகரிஷி தான் பூஜித்த அழகான தாமரை மலர் மாலையை சிவப்பிரசாதமாக தேவேந்திரனுக்கு கொடுக்குறார். தேவேந்திரன் அந்த பிரசாதத்தை வாங்கி ஐராவதத்தினுடைய மத்தகத்தில் வச்சுட்டான். ஐராவதம் தன்னுடைய தலையில் அது கொஞ்சம் தொந்தரவாக இருந்ததுனால துதிக்கையினால் அந்த மலர் மாலையை எடுத்து கீழே போட்டு காலால் மிதிச்சு கொடுத்தோம். துர்வாசர் கொடுத்தது சிவப்பிரசாதம். சிவப்பிரசாதத்தை அபவாதம்னா என்னாகும்? எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இழக்க வேண்டும். ஐராவதம் காட்டு யானையாக மாறியது. வெள்ளை யானை கருப்பு யானையாக மாறியது. ஆயிரம் ஆண்டுகள் அதற்கு சாபம். காட்டு யானையாக மாறி காட்டிலே தெரிந்து ஆயிரம் ஆண்டுகள் கழித்து இறைவனை பூஜித்தது. சிவபெருமானை பூர்வ வினையினாலே நினைத்து நினைத்து உருகி உருகி பூஜித்தது. சுந்தரேச பெருமான் அருள் புரிந்தார். அப்படி அவற்றினுடைய நிகழ்வு நிகழ்ந்த புண்ணிய பூமி. சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு தன்னுடைய சுய வடிவம் பெற்ற அந்த சந்தர்ப்பத்திலே பூமியிலே ஒரு காலை வைத்து தன்னுடைய துதிக்கையினாலே ஆகாயத்தை கீறி ஒரு கோடு போட்டு வருண தீர்த்தத்தை பூமிக்கு கொண்டு வந்தது. கோடு ஆறு கோட்டாறு என அழைக்கக்கூடிய புண்ணிய பூமியிலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். ஆகாயத்திலிருந்து புண்ணிய தீர்த்தம் பூமிக்கு வந்தது. தன் திருநாமத்தை இறைவனுக்கு வைத்து பவழமல்லிகையினும் மலர் சாற்றி ஆலயத்தை வலம் வந்து நமஸ்கரித்த அந்த ஐராவதம் பூஜித்த ஐராவதேஸ்வரர் பிரகாரத்தோடு அழகான கோபுர தரிசனம், மிக அழகான கருவறை தரிசனம் அற்புதமாக நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. உன்னதமான ஒரு ஆலயம் இது. சுபகமுனிவர் என முனிவர் தினந்தோறும் இரவு வேளையில் அர்த்தஜாம பூஜைக்கு மலர் கொண்டு வந்து இறைவனுக்கு சாற்றுவார். ஒரு நாள் வரும்பொழுது காலதாமதம் ஏற்பட்டது. நடை அடைக்கப்பட்டது. என்ன செய்வதென்று புரியவில்லை. தேனி உருக்கொண்டு கதவின் துவாரம் வழியே சென்று இறைவனை பூஜித்தார். இன்று வரையிலே அதே வடிவத்தோடு இவ்வாலயத்தில் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார். ஆகவே அர்த்த மண்டபத்தில் தேன்கூடின் தரிசனம் இன்றும் நாம் காண முடியும். மேற்கு பார்த்த ஒரு சிவமூர்த்தி பிரம்மாண்டமான மூர்த்தம். குமார புவனேஸ்வரர் என அழைக்கப்பெறுகிறார். அப்பர் பெருமான் தன்னுடைய க்ஷேத்திர கோவிலில்
திருக்கொட்டாரம் என குறிப்பிடுகிறார். அற்புதங்களெல்லாம் நிகழ்ந்த புண்ணிய பூமியிலே ஆனந்த தரிசனம் இருக்கும் இடத்திலேயே மலர் கொண்டு பூஜித்து வணங்கி இறைவனுடைய திருவடியை பற்றக்கூடிய அந்த நிலை நமக்கு ஏற்படுகிறது. வணங்குவோம், அருள் பெறுவோம், ஆனந்தமடைவோம். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய்.